நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் கலந்து கொண்டு பரிசு பெற விரும்புபவர்கள் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்க. இந்த எக்ஸாம்க்கான முழுமையான தகவல் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஓகே ஃபைன். நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒரு பேஜுக்கு 100 ஸ்டூடெண்ட். 100 ஸ்டூடெண்ட்டுக்கும் 100 ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லேப்டாப்ஸ், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் டேப், தேர்ட் ப்ரைஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன், அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 97 ஸ்டூடெண்ட்டுக்குமே நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சாஃப்ட் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஃபைன். இப்போ எல்லாரோட ஒரே க்வெஸ்டின், 100 ஸ்டூடெண்ட் சொல்கிறீங்களே, அந்த 100 ஸ்டூடெண்ட்டும் ஒரே கேட்டகரி பீப்புளா? அதாவது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே 100 பேருக்கு எக்ஸாம் வைப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. ஒரு பேஜுக்கு 100 ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. பட் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்டோட அட்மிஷன் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் என்ட்ரி பண்ணும்போதே இந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படிங்கிற க்வெஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் கொடுத்து தான் அட்மிஷன் என்ட்ரி பண்ண முடியும். நாங்கள் அட்மிஷன் என்ட்ரி பண்ணுறத நான் உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சிஎஸ்சி இகவன்ஸின் சிஎஸ்சி அகாடமி வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் மூலமாக தான் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். இந்த வெப்சைட் மூலமாக தான் நாங்களும் அட்மிஷன் என்ட்ரி பண்ண முடியும். நான் இப்போ சென்ட்ரை கிளிக் பண்ணி எங்களுடைய லாகின் டீட்டெயில் என்ட்ரி பண்ணுறேன். நாங்கள் சென்ட்ரை கிளிக் பண்ணி லாகின் பண்ணும்போதே டைரெக்டாக எங்களுடைய டிஜிட்டல் சேவால போய் கனெக்ட் ஆயிரும். சிஎஸ்சி இகவன்ஸோட ஆர்த்தரைஸ்டு சிஎஸ்சி சென்டரால் மட்டும்தான் அட்மிஷன் என்ட்ரி பண்ண முடியும். நாங்கள் சிஎஸ்சி இகவன்ஸின் ஆர்த்தரைஸ்ட் சென்டர். எங்களுடைய சென்டர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் என்ட்ரி பண்ணுறேன். இதில் பிசிசி கோர்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நான் அட்மிஷன் என்ட்ரி பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஃபாதர் நேம், ஸ்டூடெண்ட் மதர் நேம், டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. பிலோ 10th, 10th படிக்கிறவங்க, 12th படிக்கிறவங்க, கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஸோ அட்மிஷன் என்ட்ரி பண்ணும்போதே இந்த ஸ்டூடெண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் உள்ள ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் என்ட்ரி பண்ணிட்டு தான் அட்மிஷன் போட முடியும். நெக்ஸ்ட், சப்சிடி ப்ரைஸில் கொடுக்கறதுனால என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குறாங்க, அதை என்ட்ரி பண்ணிடுறோம். தென் எந்த ஸ்டேட், நாங்கள் ஓவரால் இந்தியா முழுவதும் சர்வீஸ் பண்ண முடியும், பட் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட், பின்கோட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்த பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ட்ரி பண்ணுறோம். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ண பிறகு தான் நாங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். நாங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு அதை சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே என்ட்ரி பண்ணும்போது நாங்கள் கரெக்டான டீட்டெயில் பார்த்து தான் என்ட்ரி பண்ணுறோம். நாங்கள் பேமெண்ட் கொடுத்து என்ட்ரி பண்ணதுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆயிரும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் வந்துடும். நீங்கள் டைரெக்டாக சிஎஸ்சி அகாடமி வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃபைன். இப்போ பிலோ 10th ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் க்வெஸ்டின் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பாருங்கள். பிலோ 10th ஸ்டூடெண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி 7 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 8th எக்ஸாம். ஸோ நம்ம லாகின் பண்ணி பார்க்குறோம். இந்த ஓப்பன் லாக்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே வெல்கம் டு ஆன்லைன் எக்ஸாம்னு வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு மணி நேரம் அந்த எக்ஸாம் ஆன்லைனில் இருக்கும். பிலோ 10th ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான க்வெஸ்டினாக தான் வரும். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அதிகமாக கொடுப்பாங்க. நான் அந்த க்வெஸ்டினை எதுவுமே ரீட் பண்ணலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுறேன். நான் க்வெஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணலை. பட் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதும் போது க்வெஸ்டினை ரீட் பண்ணி பொறுமையாக ஆன்சர் பண்ணால் போதுமானது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பிலோ 10th க்வெஸ்டின் ஆன்சர். இப்போ நான் ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்டோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இந்த ஸ்டூடெண்டோட ஃபஸ்ட்டு எக்ஸாமை ஓப்பன் பண்ணுறேன். நான் எந்த க்வெஸ்டினையுமே ரீட் பண்ணல, ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே மாதிரியான ஆன்சரை நான் சூஸ் பண்ணுறேன். பிலோ 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக அதிகமாக வந்தது. கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அவங்க கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கேட்டகரி வைஸ் தான் க்வெஸ்டின் மாறி மாறி வரும். அதனால் ஒரே பேஜில் 100 ஸ்டூடெண்ட் நம்ம அசம்பிள் பண்ணாலும் அவங்க என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் க்வெஸ்டின் ஆன்சர் வரும். ஒரு பேஜில் 100 ஸ்டூடெண்ட் நான் சொன்னேன், அந்த 100 ஸ்டூடெண்ட் யார் அப்படிங்கிறத அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் லிஸ்ட் அவுட் கொடுத்துருவோம். இந்த பேஜில் 100 ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்டோட யூசர் ஐடி நாங்கள் டிஸ்பிளே பண்ணிடுவோம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அகைன் ஒரு டைம் 100 ஸ்டூடெண்டோட மார்க்கையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிடுவோம். நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு. நாங்களும் டிஸ்பிளே பண்ணுவோம், பட் நீங்களும் அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நேஷனல் டிஜிட்டல் லிட்ரஸி மிஷன் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் 100% நேர்மையான முறையில் நடைபெறும். இந்த 100 ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறோம், செகண்ட் வர ஸ்டூடெண்ட்டுக்கு மொபைல் டேப் கொடுக்குறோம்,
தேர்ட் வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைட் பண்ணுறோம். பேலன்ஸ் உள்ள 97 ஸ்டூடெண்ட்டுக்குமே நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வழங்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸை ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். அதற்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். வின் பண்ணவங்களுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொரியர்லேயே உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். எக்ஸாம் எழுதினவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சாலும் இந்த சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இன்றைக்கி ஒரு ஜாப்புக்குன்னு போனால் கண்டிப்பாக சிஸ்டம் நாலேஜ் கேட்குறாங்க. ஓகே ஃபைன், விருப்பம் உள்ளவங்க புக் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். முழுமையான தகவல் வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.